2015 ஆண்டு வெளியான பாகுபலி முதல் பாகத்தை விடவும் இரண்டாம் பாகம் பெரும் வசூல் சாதனை செய்துள்ளது. திரையிடப்பட்ட 4 நாட்களிலேயே 650 கோடி வசூல் செய்துள்ளது பாகுபலி இரண்டாம் பாகம். பாகுபலி முதலாம் பாகம் கிளைமேக்ஸில் பாகுபலி கொல்லப்படுவதோடு முடிக்கப்பட்டதால் இரண்டாம் பாகம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு தரப்பினர் மற்றும் விமர்சகர்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ள பாகுபலி படத்தின் முக்கிய நடிகர்கள் நடிகைகள் பெற்றுள்ள சம்பளம் எவ்வளவு என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஜி தொலைக்காட்சி தகவலின்படி பாகுபலி படத்தின் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் பிரபாஸுக்கு ரூபாய் 25 கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளாக பாகுபலி படத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட நடிகர் பிரபாஸ் இந்த காலகட்டத்தில் வேறு எந்த படத்திலும் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகுபலி படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று தனது நடிப்பின் மூலம் அனைவரையும் மிரள வைத்தவர் ராணா டகுபதி. இவர் ஏற்று நடித்த பாத்திரம் காரணமாக ரசிகர்களால் வெறுக்கப்பட்டாலும் ஒரு நடிகராக இவர் வெளிப்படுத்திய சிறப்பான நடிப்பை யாராலும் புறக்கணித்து விட முடியாது. பாகுபலி படத்திற்காக ராணாவுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 15 கோடி. நடிகை அனுஷ்கா பாகுபலியின் இரண்டாம் பாகத்தில் அழகான மற்றும் தைரியமான தேவசேனா கதாபாத்திரத்தை ஏற்று தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். குறிப்பாக அனுஷ்கா சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது. பாகுபலி இரண்டாம் பாகத்திற்காக அனுஷ்கா ரூபாய் 5 கோடி சம்பளம் வாங்கியுள்ளார். பாகுபலி இரண்டாம் பாகத்தில் நடிகை தமன்னாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் இல்லை என்றாலும் கூட பாகுபலி முதல் பாகத்தில் தனது சிறப்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். பாகுபலி படத்திற்காக இவர் மொத்தமாக ரூபாய் 5 கோடி சம்பளமாக பெற்றுள்ளார். பாகுபலி படத்தில் சிவகாமியாகவே வாழ்ந்திருக்கிறார் நடிகை ரம்யா கிருஷ்ணன். தைரியம், வீரம், இரக்கம் என அனைத்து பாவனைகளிலும் சிறப்பான தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய ரம்யா கிருஷ்ணனுக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. பாகுபலி முதல் பாகத்தின் கிளைமேக்ஸில் கட்டப்பா பாகுபலியை கொல்லும் காட்சி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் ரசிகர்கள் மனதில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொன்றார் என்ற கேள்வியும் எழுந்தது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் நடிகர் சத்யராஜ். வழக்கம் போலவே தனது சிறப்பான நடிப்பை பாகுபலி இரு பாகங்களிலும் வெளிப்படுத்தியிருந்தார் நடிகர் சத்யராஜ். பாகுபலியின் இரு பாகங்களுக்கும் சேர்த்து ரூபாய் 2 கோடி சம்பளமாக பெற்றுள்ளார் நடிகர் சத்யராஜ். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.